வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜி கே. பெருவில் பார்த்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட் நாஸ்கா லைன்ஸ் பக்கத்திலே கிடைத்த அடுத்த விஷயம் தான் பார்த்தீங்கன்னா மூன்று விரல் கொண்ட மம்மி அப்படின்னு சொல்றாங்க. உண்மையை சொல்ல போனா அது மம்மியே கிடையாது. மம்மிங்கிறது உடலில் இருக்க உறுப்புகள்லாம் வெளியே எடுத்துட்டு அதை பதப்படுத்தி அதை பாதுகாக்கிறது தான் மம்மின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆர்கன், அதாவது உள்ள இருக்கிற உறுப்புகள்லாம் அப்படியே தான் இருக்கு. எதுவுமே எடுத்து பதப்படுத்தி அந்த மம்மி ஸ்ட்ரக்சர் கிடையாது. இது ஒரு சாதாரண எலும்பு கூடு தான். இதுல என்ன ஸ்பெஷல், ஏன் இதுக்கு மூணு விரல் இருக்கு, இதை பத்தி சர்ச்சைகள் ஏன் இது வந்து ஏலியன் வருதுன்னா, ஒன்று நாஸ்கா கூடுகள் இருந்த இடத்துக்கு பக்கத்துலேயே இது அந்த ஏரியாவில் பெருவிலே கிடைச்சதால அது வந்து ஏலியன் கூட ஈஸியாக தொடர்பு படுத்தினாங்க. இன்னொன்று மூன்று விரல்கள் இருக்கு, காலிலும் மூன்று விரல் இருக்கு. இது போன்ற ஆர்ட் வந்து நாஸ்கா லைன்ஸ்ல இந்த மாதிரியான பெருவில் வந்து ஓவியங்கள் கிடைக்கப்பட்டிருக்கு. மூன்று விரல்கள் இருக்கிற மாதிரியான ஓவியங்கள், அதனால வந்து அதை கூட கம்பேர் பண்றாங்க. தலை பார்த்தீங்கன்னா அதோடைய தலை வடிவமைப்பு வந்து ஏலியன் போன்று நீண்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு இது ஒரு ஏலியன் அப்படின்னு கம்பேர் பண்ணி வராங்க. இது ரொம்ப மிக சமீபத்தில் தான் கிடைச்சிருக்கு. டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணும்போது வந்து 98.5% மனிதருடைய டிஎன்ஏ ஒத்து போதுன்னு சொல்றாங்க. 1.5% வந்து அன்னோனா இருக்கு, அதை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க, இன்னும் முடிவுக்கு வரல. அது மட்டும் இல்ல, சில சர்ச்சையை ஏற்படுத்திருக்குது இந்த எலும்பு கூடு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா gaia.com அப்படிங்கிற வெப்சைட் அவங்க தான் வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க முத முதல்ல. அவங்க மேலேயும் வந்து ஒரு சர்ச்சையான ஒரு புகார் இருக்கும். அவங்க எப்பயுமே அமானுஷ்யம் மாயம் மந்திரம்னு போடுற வெப்சைட் அவங்க. இது பார்த்தீங்கன்னா இதோடைய ஒரு பார்ட்டை மட்டும் ஃப்ரீயாக யூடியூப்ல ரிலீஸ் பண்ணிட்டு மற்ற ரெண்டாவது பார்ட்டு மூணாவது பார்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நாங்கள் $20 $30 $100 வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் வந்து இதை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வணிகமாக மாற்றிருக்கிறாங்க. ஹிமி மசோனா அப்படின்னு சொல்லிட்டு மெக்சிகோலேருந்து ஒரு ஆராய்ச்சியாளரை கூப்பிட்டு வந்து இதை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஏன் அவரை கூப்பிடணும், அமெரிக்காவில் பல ஆராய்ச்சியாளர் இருக்காங்க, அவங்களை கூப்பிடக்கூடாதா அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவர் மேலே ஏற்கனவே பல புகார்கள் இருக்கு. ஒரு குழந்தையோடைய எலும்பு கூட வச்சுட்டு இது வந்து ஏலியன் அப்படின்னு சொல்லி நிரூபிக்க ட்ரை பண்ணி அவர் ஏற்கனவே வந்து இந்த மாதிரியான குற்றச்சாட்டுக்கு ஆளானவர். கான்ஸ்டான்டின் கொரப்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிசிக்ஸ் ப்ரொஃபஸர், அவரும் இதில் ஈடுபட்டிருக்கார். அவர் மேலேயும் பல சர்ச்சைகள் இருக்கு. அவர் வந்து ஏற்கனவே உடலில் மனித உடலில் உள்ள ஆன்மாவை வந்து போட்டோ எடுக்கிற கருவியை நான் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு ஏற்கனவே சொல்லி ஒரு விவகாரத்தில் மாட்டினவர். இந்த மாதிரி எல்லாமே சர்ச்சைக்குரியவர்களுடைய டீமால தான் இது வந்து பரப்பப்பட்டு இருக்கு. இது வரைக்கும் டேரக்டா வந்து ஒரு பிரைவேட் ஏஜென்சியால தான் பண்ணிட்டு இருக்காங்க. டேரக்டா வந்து இதை பத்தி எந்த கம்யூனிகேஷனும் இல்லை. அதனால இதை பத்தி ஆய்வுகள் தொடர்ந்துட்டு இருக்கு. பல சர்ச்சைகள் எழுப்பி இது வந்து ஃபேக் ஃபேக் நிறைய சொல்றாங்க. ஏன்னா அந்த கையை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அந்த மூன்று விரல்கள் அப்படிங்கிறது மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை கண்டுபிடிச்ச எலும்பு நிபுணர்கள் சொல்றாங்க அது செயற்கையாக ஏற்படுத்தப்பட்டிருக்கு மூன்று விரல் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணுடைய அளவு வந்து பெருசா ஆக்கப்பட்டிருக்கு, இயற்கையா இல்ல அது தொலை பெருதாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காதுகள் இல்லைன்றாங்க. இயற்கையாவே எல்லா உருவங்களும் மனிதர்கள் இறந்ததுக்கு அப்புறம் காது தானாவே செறிந்து விழுவதற்கு நிறைய நம்ம மம்மி சாப்பாத்தாலே தெரியும் எதுக்குமே காதுகள் இருக்காது. அதனால அது பெரிய காரணம் இல்லை. தலை வந்து ஏலியன் கூடு மாதிரி இருக்குங்கிறாங்க. இது பெருநாட்டில் மக்களுடைய வழக்கம். இன்னைக்கும் அங்க இருக்கிற பழங்குடிகள் வந்து தலையில நூலை கட்டி தலையோட அமைப்பை மாற்றுவது அவங்களுக்கு உள்ள ஒரு ரிச்சுவல், ஒரு சடங்கு, அது இன்னும் செய்துட்டு இருக்காங்க. அப்படி பல எலும்பு கூடுகள் வந்து தலை நீண்ட எலும்பு கூடுகள் வந்து பெருநாட்டில் கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் யதார்த்தம் தான். இதை வந்து உடனே ஏலியன் கூட கம்பேர் பண்ண வேண்டாம். இது வந்து 80% மேல வந்து ஹியூமன் தான் அப்படின்னு பலர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான ஆராய்ச்சிகள் இன்னும் சில வருடங்கள் ஆகும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக அது கன்க்ளூஷனாக இதுதான் அப்படின்ற முடிவு வரும். நம்ம இப்போ அதுக்கிட்ட போக வேண்டாம். ஸோ இந்த ஏலியன்ஸ் தொடர் மூலமாக நம்ம கடைசியாக என்ன முடிவுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் இரண்டு வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் ஏலியன்ஸ்க்கு எதிரானவன்ல ஏலியன்ஸ் இருப்பதற்கான பல வாய்ப்புகள் இருக்கிறத பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ ஏலியன்ஸ் அப்படின்னு இல்லைன்னு சொல்ல முடியாது. இதுவரை பூமியில் அதுக்கான ஐடென்டிஃபை சரியாக பண்ணலை, பல ஃபேக்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இன்னும் சில மிஸ்டேக்ஸ் இருக்குது, வந்துட்டு போயிருந்திருக்கலாம். அதுக்கான தடயங்கள் உறுதியாக இருக்குது, நமக்கு சரியாக கிடைக்கல. அதுக்கான பாதையை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஸோ அதில் நம்ம தீவிரமாக இருப்போம். அதை பற்றி நம்ம கண்டுபிடிப்புகள் இன்னும் அதிகம் வரணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய கன்க்ளூஷன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு நம்மளுடைய கம்யூனிட்டி டேபில் பார்த்தீங்கன்னா ஒரு போலிங் வச்சிருக்கேன். இந்த 6 சீரீஸ் பற்றியும் நீங்கள் இந்த சீரீஸ்லேருந்து என்ன முடிவுக்கு வந்தீங்க அப்படிங்கிறத பற்றிய போல் இருக்குது, அதில் போய் நீங்கள் ஓட் போடுங்க. இந்த சீரீஸ் இதோட முடிப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது. எப்போ தேவைப்படுதோ அப்போ இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து அந்த சீரீஸ் தொடரும். இப்போதைக்கு போதும், ஏன்னா இதை விட இன்னும் நிறைய ஆக்கப்பூர்வமான விஷயங்கள், பேச வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அதில் இப்போ நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா புத்தகம். நான் சொன்னேன் அந்த வீடியோவில் வந்து ஒரு புத்தகம் ஒன்று ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சின்ஸ் இது வந்து ஒரு ஏலியன் பற்றி சீரியஸ் அப்படிங்கிறதால வந்து கொஞ்சம் மிஸ்டி ஆர்வலர்கள் நீங்கள் அதிகமாக இருப்பீங்க அப்படிங்கிறதால வந்து மதனுடைய இந்த புத்தகத்தை நான் ரெஃபர் பண்ணுறேன். இந்த புத்தகம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனிதனுக்குள்ளே ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகம் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். மனிதர்களுடைய சைக்காலஜியை பற்றி சொல்லும், கொலைகாரர்கள் சைக்கோ கில்லர்ஸ் பற்றி சொல்லும், ஹிட்லர் வரைக்கும் போகிறாங்க, ஹிட்லர் முசோலினி வரைக்கும் போயிட்டு அவங்களுடைய டீட்டெயில் பற்றி போட்டிருப்பார். அவருடைய எண்ணம் மனிதர்களில் எப்படி மிருகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருப்பார். சைக்காலஜி, மனிதனுடைய சைக்காலஜி பற்றி இங்கே நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மனிதனுக்குள்ளே ஒரு மிருகம் அப்படிங்கிற மதனுடைய இந்த புத்தகத்தை வாங்குங்க. ஸோ உடனே இந்த புத்தகம் எங்கே விற்குது, லிங்க் கொடுங்க அப்படின்லாம் கேட்காதீங்க. தயவுசெய்து கூகுள் பண்ணுங்கள். நிறைய புத்தகங்கள் வந்து ஆன்லைனில் தமிழ் புத்தகங்கள் நிறைய விற்குது. ஸோ ஈஸியாக நீங்கள் கூகுள் பண்ணி அதை கண்டுபிடிக்க முடியும். வேற என்ன, அடுத்த புது வீடியோவில் புது கான்செப்டோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. தொடர்ந்து நீந்திருங்கள். மிஸ்டர் ஜிகேவுடன் நன்றி.